அன்பார்ந்த ஹீலர் அனைவருக்கும் இனிய வணக்கம். அக்குப்பஞ்சர் ஐந்து பூத புள்ளிகள் என்ற தலைப்பிலே தினமும் ஒரு புள்ளியை பார்த்துட்டு வர்றோம். நான் ஹீலர் டாக்டர் ரமேஷ், குரு அக்குப்பஞ்சர் சிகிச்சை மையம் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு புள்ளி வந்து புது உறுப்பு எடுக்க போகிறோம். இருதய மேலுரை, பெரிக்கார்டியம். பெரிக்கார்டியம் மரமூலக புள்ளி, கடைசி புள்ளிங்க. மொத்தம் 9 புள்ளி இருக்கு, இதில் கடைசி புள்ளி. இது பஞ்சபூத புள்ளிகளில் மொத புள்ளியாக வருதுங்க மரமூலகம். இது வந்து இன் உறுப்பில் வருது. இன் உறுப்பில் வர்றப்போ மரமூலகத்தில் நமக்கு இது ஸ்டார்ட் ஆகுதுங்க, நீர் மூலகத்தில் முடியுதுங்க. புள்ளியோட விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P9 பெரிக்கார்டியம் 9, இருதய மேலுரை 9. இருதய மேலுரைங்கிறது வந்து இருதயத்தை வந்து ஒரு லேயர் மாதிரி கவர் பண்ணி பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்புங்க. சீன பெயர் ஜோங் சாங், ஆங்கில பேர் எடுத்தீங்கன்னா மிடில் ரஷிங். புள்ளியின் மூலகம் பார்த்தீங்கன்னா மரம். இது ஜிங்குவல் பாயிண்ட்டுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நீங்கள் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா மொத்தம் 5 மூலக புள்ளி இருக்குது. முதல் புள்ளி வந்து கிணற்று புள்ளி, ரெண்டாவது புள்ளி எனர்ஜி வந்து ஊறு மாதிரி வர்றது ஸ்ப்ரிங்கு, அப்புறம் ஓடை ஸ்டீம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நதி மாதிரி சக்தி ஓடக்கூடியது ரிவர்னு சொல்கிறோம், கடைசி புள்ளி ஹீசி பாயிண்ட்டு, கடல் போல அத்தனை சக்தியும் சங்கமிக்கும் இடம். இது வந்து முதல் புள்ளி வெல், இங்கே தான் முத முதல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவிரல் டிப்பில் இருக்குங்க. இது வந்து டிப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி இந்த LI1 LU11 மாதிரி நகத்தோட வெளிப்புற ஓரத்தில் நகக்கண்ணில் முடிகிற இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க, ரெண்டு இடத்துல சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் பிளட் எடுக்க யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக இனிமேல் எங்கேயாவது பிளட் எடுக்க வந்தாங்கனாக்கா இந்த விரல் நெட்டாதீங்க, வேறு விரல் நெட்டுங்க. இது டைரெக்டாக நீங்கள் ஹார்ட்டில் வந்து ஒரு பஞ்சர் பண்ணுற மாதிரிங்க. படத்தில் உள்ளபடி நடுவிரல் நுனியில் உள்ளது. சில சமயங்களில் நகக்கண் LI1 LU11 போல வெளிப்புற ஓரத்தில் 0.5 தூரத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. லொக்கேஷன் எடுத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் தி டிப் ஆஃப் தி மிடில் ஃபிங்கர். ஆல்டர்னேட்டிவ்லி திஸ் பாயிண்ட் இஸ் சம்டைம்ஸ் லொக்கேட்டட் ஆன் தி ரேடியல் சைட் ஆஃப் தி மிடில் ஃபிங்கர் அட் தி ஜங்ஷன் ஆஃப் தி லைன்ஸ் ட்ரான் அலாங் தி ராயல் பார்டர் ரேடியல் பார்டர் ஆஃப் தி நெயில் அண்ட் பேஸ் ஆஃப் தி நெயில் அப்ராக்சிமேட்லி 0.1 from the corner of the nail. Needle எப்படி போறதுன்னு பாத்தீங்கன்னா செங்குத்தா போடலாம், பட் இது ரொம்ப வலி இருக்கும். அதனால பெரும்பாலும் இந்த ஸ்டிக்கர் இருந்தா நமக்கு வசதியா போடுங்க, ஸ்டிக்கர் போட்டு போடுறது போட்டுக்கோங்க. 0.1 இருந்து 0.2 தான், அதனால வந்து அரிக்குலர் ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் போட்டுக்கோங்க. இல்லாட்டி லேசா கீறி விட்டு ரத்தம் கொண்டு வர, இது ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ரத்தம் வர வைக்கிறது ரிசல்ட் நமக்கு இமீடியட்டா கொடுக்குதுங்க. நீடிலிங் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஆர் ஒப்ளிக் இன்சர்ஷன் டைரக்டட் அப்ராக்சிமேட்லி 0.1 to 0.2 soon or prick to bleed. என்னென்னலாம் இந்த புள்ளி பண்ணுது ஆக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இருதய மேலுரையிலிருந்து ஹீட்டை வெளியேற்றுதுங்க, வெளியேற்றி மயக்க நிலையிலேருந்து உருவத்தை உணர்ச்சி திரும்ப வருதுங்க, பிரிங்ஸ் பேக் கான்சியஸ்னஸ். அப்புறம் ஹார்ட்லேருந்து வெப்பத்தை கிளியர் பண்ணி டாங்க்கு நாக்குக்கு நன்மை அளிக்குதுங்க, ரிமூவ்ஸ் கிளியர்ஸ் ஹீட் ஃப்ரம் தி ஹார்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் டாங்க்ங்க. சம்மர் ஹீட்டை வந்து வெளியேற்குதுங்க, அதாவது கோடைக்கால வெப்பத்தையும் நமக்கு வெளியேற்ற பயன்படுத்துதுங்க. அறிகுறிகள் என்னென்ன நோய்க்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றின் தாக்கம் விண்டு ஸ்ட்ரோக், அப்புறம் வந்து சம்மரில் வெளியே போகிறோம் மயங்கி கிளம்ப இன்ஜுரி அதனால் ஹீட் ஆகி உடம்பு சூடேறிக்கும், அதுக்கு வந்து கோடையில் வெப்பத்தாக்கத்தை பயன்படுத்துங்க. உணர்விழத்தல் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது சுயநூறுலாம் மயங்கி விழுகிறதுங்க. அப்புறம் காய்ச்சல், அப்புறம் வந்து எப்போது எதிர்த்தாலும் சளிப்பு எதுக்கழிப்பு மாதிரி அதை நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கும், எப்பயும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், அது மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காய்ச்சல். உடம்பு வந்து அனலாக கொதிக்குங்க, அதுக்கு யூஸ் பண்ணலாங்க. தலைவலி அதாவது ஹெட்ஏக்கு, உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் அடி நாக்கில் வலி, அடி நாக்கில் வச்சு தண்ணியில் வலி இருக்கும் அதுக்கும், அப்புறம் நாக்கின் விரைப்புத்தன்மை, நாக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குங்க, அதாவது மடக்கவோ செய்யவோ முடியாது, பேச முடியாமல் திடீர்னு கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்க வந்து ராத்திரி அழுவாங்க, அதுக்கு நம்ம இந்த புள்ளி போடலாங்க.
குழந்தைகளுக்கு நீடில் போட்டுறவங்க நாங்கள் லேசாக டச் பண்ணாலே போதும், நமக்கு மந்திரம் மாதிரி இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்குங்க. ஹார்ட்டில் பெயின் லேசாக வந்தால் கூட நம்ம இந்த புள்ளி தாராளமாக போடலாங்க. ஹார்ட் பெயினுக்கு அஜிடேஷன் ஆஃப் தி ஹார்ட், ஹார்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு அன்இசினஸ்ஸு, ஒரு அஜிடேஷன், ஒரு எரிச்சல், ஒரு எதுக்கெளிப்பு மாதிரி மாதிரி அப்ரஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கெலாம். அப்புறம் வந்து வேர்க்காது, ஆனால் ஹார்ட்டில் யாரோ வச்சு அமுத்துறது மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. அதுக்கு நம்ம இது புள்ளி அருமையாக யூஸ் ஆகுதுங்க. உள்ளங்கை உஷ்ணமாக இருந்தால் கூட இந்த புள்ளி வந்து போட்டால் நல்லா கேட்குங்க. காது இறைச்சல் டினிட்டஸ், காது வை சத்தங்கிட்டே சத்தங்கிட்டே இருக்கும், அதுக்கும் இந்த புள்ளி சரியாகுதுங்க. வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு வாமிட்டிங் அசுலஸ் டயரியா, அதுக்கும் வந்து இது அருமையாக வேலை செய்யும். மேல் வயிற்று பகுதியில் வலி, லோ அப்பர் அப்டமன் அதில் வந்து வலி இருந்தால் கூட இந்த புள்ளி போட்டிங்கன்னா சரியாக போகுங்க. அப்புறம் சடன் டர்மல் டிசார்டர், அதாவது தேவையில்லாமல் என்ன ரீசன்னே தெரியாது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறில் ஏற்படக்கூடிய தேவையில்லாமல் திடீர்னு என்ன காரணம் தெரியாது, ஆனால் வலி ஏற்படும், அன்இசினஸ் இருக்குது, வயிற்றுப்பொருளாக ஏற்படும், அதுக்கு பேர் சடன் டர்மல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன குழந்தையில வந்து இந்த நியூட்ரிஷன் சரியாக போயிருக்கு, ஊட்டச்சத்து சரியாக கொடுக்காதனால கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, அதுகளுக்கும் இந்த புள்ளி வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுதுங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வந்து பிளட்டு கொடுக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீண்டி நீங்கள் குத்துவாங்க, இனிமேல் அந்த மாதிரி குத்துனீங்கன்னா டைரெக்டாக அது ரீசன் வந்து ஹார்ட் மேலேயே குத்துற மாதிரிங்க. இனிமேல் நீடில் போட்டு அதுக்கு ஒரு பிளட் எடுத்தாங்கன்னா வேற விரல் காமிங்க, நடு விரல் காமிக்க வேணாங்க. இது ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எ மேனுவல் ஆஃப் அக்குபஞ்சர், பீட்டர் டெட்மன், மைசின் அல் ஹஃபாசி வித் கெவின் பேக்கர். இது அருமையான புள்ளி, பெரிகார்டியம் புள்ளி, பயன்படுத்தி பலனடைங்க. இதை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த புள்ளியை பற்றி நம்ம பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன்.